வெல்கம் பேக் டு கபிஷ் தமிழ் சேனல் வியூவர்ஸ். இன்னைக்கு இந்த தாம்பரம் மெப்ஸ் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஸ்ரீபெரும்புதூர் எப்படி போகிறதுன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க. இப்போ என் கூட ஜாயின் பண்ணுங்க, இந்த வீடியோ எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறதான் தாம்பரம் மெப்ஸ் பஸ் ஸ்டாண்ட் முன்னாடி இருக்கிற கிராசிங் பிரிட்ஜுங்க. எனக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் பஸ் ஸ்டாண்டு. இப்போ நான் தண்ணி கேன் வாங்கிட்டு இந்த தாம்பரம் பெருநகராட்சி பஸ் ஸ்டாண்டில் போய் தாங்க பஸ் ஏற போகிறேன். இப்போ நீங்கள் பார்க்குறதான் 583 தாம்பரம் டு ஸ்ரீபெரும்புதூர் பஸ். பஸ் இப்போது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. இந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு ஒரு 20 மினிட்ஸுக்கு ஒரு பஸ்ஸு அவைலபிளாக தான் இருக்குது. நான் போன நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 2 பஸ்ஸு என்னை கிராஸ் பண்ணி போயிடுச்சு. இப்போது இந்த தாம்பரத்துலேருந்து நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த டிக்கெட் சார் 39 ருபீஸுங்க. மெப்ஸ் பஸ் ஸ்டாண்டுக்கு அடுத்ததாக இப்போ பஸ்ஸு நிற்கிறது தாங்க தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் முன்னாடி இருக்கிற தாம்பரம் பஸ் ஸ்டாப். ஸ்டேஷன் முன்னாடி இருக்கிற பிரிட்ஜ் மேலே தாங்க இப்போ பஸ்ஸு போயிட்டுருக்கு. இந்த பிரிட்ஜ் சென்டர்லேருந்து ரைட் கட் பண்ணி ஸ்ட்ரைட்டாக போகிறதாங்க முடிச்சூர். இப்போ நம்ம அந்த வழியில் தான் போயிட்டுருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்குறதா மதுரை வாயில் பைபாஸ். இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 3 கிலோமீட்டர் போனீங்கன்னா வர்றதான் பெருங்களத்தூர். ஃபஸ்ட்டு வர்ற பஸ் ஸ்டாப்புன்னு பார்த்தீங்கன்னா வெற்றி நகர் பஸ் ஸ்டாப்புங்க. அதுக்கு அடுத்ததா நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் பார்க்கறது தான் காந்தி நகர் பஸ் ஸ்டாப்புங்க. காந்தி நகருக்கு அடுத்ததா இப்போ நீங்கள் பார்க்கறது தான் ஓல்டு பெருங்களத்தூர் அம்பேத்கர் ஸ்டாச்சு பஸ் ஸ்டாப். அடுத்ததா இப்போ நீங்கள் பார்க்கறது தான் வண்டலூர் மீஞ்சூர் பைபாஸ் ரோடுங்க. இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடு நீங்கள் போனீங்கன்னா வர்றதான் 4 கிலோமீட்டரில் வண்டலூர். அதே நேரத்தில் ரைட் ஹேண்ட் சைடில் 17 கிலோமீட்டரில் இருக்கிறதாங்க பூந்தமல்லி. இப்போ நீங்கள் பார்க்கறது தான் முடிச்சூர் ஜங்ஷன் பஸ் ஸ்டாப். இங்கேருந்து ரைட் ஹேண்ட் சைட் போனால் வர்றதாங்க மணிமங்கலம். நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் பார்க்கறது தான் முடிச்சூர் பஸ் ஸ்டாண்ட் பஸ் ஸ்டாப். தாம்பரம் பிரிட்ஜிலேருந்து ரைட் கட் பண்ணி ஒரே ஸ்ட்ரெயிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மன்னிவாக்கம் பஸ் ஸ்டாப் வரைக்கும் ஒரே ரோடு தாங்க. இப்போது பஸ்ஸு நிற்க போகிறது தாங்க மன்னிவாக்கம் பஸ் ஸ்டாப். இந்த மன்னிவாக்கம் பஸ் ஸ்டாப்லேருந்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு பைபாஸ் மாதிரி தான் இருக்கும் ரோடு. இந்த ரோட்டு பார்த்தீங்கன்னா வாலாஜாபாத் மெயின் ரோடுங்க. அடுத்ததா இப்போ பஸ்ஸு நிற்கிறதாங்க வரதராஜபுரம் பஸ் ஸ்டாப். இங்கே பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே ஒரு சூப்பரான லேண்ட்மார்க் அப்பார்ட்மெண்ட் இருக்குது, ஏ பிளாக் அண்ட் பி பிளாக். நெக்ஸ்ட் இந்த ஹைவேஸ்லேயும் நீங்கள் பார்க்கலாம். ரைட் ஹேண்ட் சைடு போனீங்கன்னா 17 கிலோமீட்டரில் ஸ்ரீபெரும்புதூர் அண்ட் மணிமங்கலம் பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டருங்க. அடுத்ததா பஸ் இப்போ நிற்கிறது கீழ்ப்படப்பை பஸ் ஸ்டாப்புங்க.
கீழ்படப்பை பஸ் ஸ்டாண்டுக்கு அடுத்ததா இப்ப நீங்க பாக்குற இந்த ஷவுமி இந்த மெயின் ஜங்ஷன் தான் பாத்தீங்கன்னா படப்பை பஸ் ஸ்டாப்புங்க. படப்பையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரிட்ஜ் ஒர்க்குக்காக நடுவுல ஒரு பெரிய இடத்தையே தோண்டி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க டிராபிக் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு அதிகமாவே இருக்கு. ஒரு சூப்பர் டெவலப்டு ஏரியானே சொல்லாங்க இந்த படப்பைய. இந்த படப்பை பஸ் ஸ்டாப்புக்கு ஆப்போசிட்லயே தாங்க இருக்கு படப்பை பஸ் ஸ்டாண்ட். அடுத்ததா பஸ் இப்ப நிக்கிறது தாங்க சாலமங்கலம் பஸ் ஸ்டாப். பஸ் இப்ப நிக்கிறது தாங்க வஜ்வாஞ்சேரி பஸ் ஸ்டாப். இந்த ரூட் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க பைபாஸா இருக்கிறதுனால எங்குமே பிளாக் ஆகலீங்க, ஸ்ட்ரைட்டா போயிட்டே தாங்க இருக்கு. இப்போ அடுத்ததா வர்றது தான் ஸ்ரீ கிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் பஸ் ஸ்டாப். இந்த ஸ்ரீ கிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் நரியம்பாக்கம் பஸ் ஸ்டாப் தாண்டின உடனே பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜு வருங்க. அந்த பிரிட்ஜு முடிஞ்ச உடனே ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு யூ டர்ன் போட்டு அந்த பிரிட்ஜுக்கு கீழேயே லெஃப்ட் ஹேண்ட் சைடு போகிறது தான் உங்களுக்கு ஸ்ரீபெரும்புத்தூர் போகிறதுக்கு உண்டான வழி. இந்த பிரிட்ஜு எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரகடம். இந்த ரூட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய ரூட்டு தான், ஆனால் மெயினாகவே பார்த்தீங்கன்னா தாம்பரத்துலேருந்து முடிச்சூர் மெயின் ரோடு லாஸ்ட் எண்டு வந்தாச்சு. இப்போ வண்டலூர் வாலாஜாபாத் மெயின் ரோட்லேயே ஒரகடம் வரைக்கும் போயாச்சு. இப்போ ஒரகடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஸ்ரீபெரும்புத்தூர் தாங்க. இப்போ பஸ்ஸு நிற்கிறது தாங்க ஒரகடம் ஜங்ஷன் பஸ் ஸ்டாப். ஒரகடத்துக்கு அடுத்ததாக வர்றதான் பார்த்தீங்கன்னா மாத்தூர் ஸ்டாப்பில் பார்த்தீங்கன்னா பஸ்ஸு கொஞ்சம் மக்கார் பண்ணிருச்சிங்க. இப்போ இந்த பஸ்ஸு மாறி வேறு ஒரு பஸ்ஸில் தான் இப்போ நம்ம ஸ்ரீபெரும்புத்தூர் போக போகிறோம். இப்போ நீங்கள் பார்க்கறது தான் பள்ளக்கோட்டை முருகன் கோவிலுக்கு போகிறதுக்குண்டான பள்ளக்கோட்டை பஸ் ஸ்டாப்புக்கு. சிப்காட்டுக்கு அடுத்ததா இப்ப நீங்க பாக்குறது தான் வடக்கல் பஸ் ஸ்டாப். அடுத்ததா இப்ப நீங்க பாக்குறது தான் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. நெக்ஸ்ட் அடுத்ததா இப்ப நீங்க பாக்குற இந்த இண்டஸ்ட்ரியல் பார்க் அதாவது வல்லம் தாங்க தெராசபுரம் ஸ்கூல் பஸ் ஸ்டாப். இங்க இருந்து பாலநல்லூர் பாத்தீங்கன்னா 4 கிலோமீட்டருங்க. போடுவது என்ன தினம்
நான் இந்த ரூட்டு வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 10 இயர்ஸ் மேலேயே இருக்கும். நல்ல டெவலப்டு ஏரியாவாக இருக்குது. இந்த சிப்காட்குள்ளெல்லாம் பூந்து நான் வாலாஜாபாத் போயிருக்கேங்க. இப்போது பஸ்ஸு பார்த்தீங்கன்னா ஹைவேஸ்லேருந்து லெஃப்டில் இறங்கி போந்தூர் கிராமத்துக்குள்ளே போயிட்டுருக்குங்க. இங்கே வர்றது தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போந்தூர் பஸ் ஸ்டாப். இந்த கிராமம் வந்து உண்மையிலேயே சூப்பராக இருந்தது. கரெக்டாக ஒரு குளம், ஒரு பெரிய மரம். அது மட்டும் இல்லை, இந்த கிராமத்துலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் நேம் தாங்க. நம்ம சென்னையில் விடுதலை போராட்ட தியாகிகள் பேரை வச்சு நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறிஞ்சிப்பூ ஸ்ட்ரீட், ஆவாரம்பூ ஸ்ட்ரீட், முல்லைப்பூ ஸ்ட்ரீட், செவ்வந்திப்பூ ஸ்ட்ரீட், ஏன் இப்போ நம்ம போகிறதே பார்த்தீங்கன்னா தாமரைப்பூ ஸ்ட்ரீட்டுங்க. இப்போ பார்த்தோன்னா போந்தூர் கிராமத்துலேருந்து திரும்ப இந்த பஸ்ஸு பைபாஸ் ஏறிடுச்சுங்க. இதில் நடுவில் வர்ற பஸ் ஸ்டாப்புன்னு பார்த்தீங்கன்னா வீல்ஸ் இந்தியா பஸ் ஸ்டாப்பு. அது தாண்டின உடனே இந்த பைபாஸோட எண்டு தாங்க. இப்போ நீங்கள் பார்க்கறது தான் வல்லக்கோட்டை கூட் ரோட் பஸ் ஸ்டாப்புங்க. இந்த இடத்துலேருந்தே நீங்கள் ரைட் கட் பண்ணி போனீங்கனாலே வர்றதா ஸ்ரீபெரும்புதூர். பட் இப்போ டிராஃபிக் காரணமாக பஸ் இப்போ லெஃப்டில் திருப்பி விட்டுருக்காங்க. இப்போ நம்ம இந்த ஸ்ரீபெரும்புதூர் ஹைவேஸ்லேயே ஸ்ட்ரெயிட்டாக போய் தென் ரைட் யூடர்ன் போட்டு தாங்க வரப்போகிறோம். இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலூர் பைபாஸ். ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா வர்றது தான் வேலூர் பஸ். இப்போ யூடர்ன் போட்டு ஸ்ரீபெரும்புதூர் பஸ் ஸ்டாப்புக்கு தாங்க போயிட்டுருக்கு. ஸ்ட்ரெயிட்டாக போனால் வரதாங்க சென்னை. இப்போ பஸ் லெஃப்டில் ஸ்ரீபெரும்புதூருக்குள்ளே போயிட்டுருக்குங்க. இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டரில் இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீபெரும்புதூர் பஸ் ஸ்டாப். இப்போ நம்ம ஸ்ரீபெரும்புதூர் கிட்ட ரீச் ஆகிட்டோங்க. டிராவலிங் டைம்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டிராஃபிக்கோட சேர்த்து ஒரு 1.5 ஹவரில் இந்த ஸ்ரீபெரும்புதூர் நம்ம வந்து ரீச் ஆகிட்டோம். ஓகே வியூவர்ஸ், நம்ம தாம்பரத்தில் ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி இங்கே ஸ்ரீபெரும்புதூரில் வந்து ரீச் பண்ணிட்டோம். இந்த 583 பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு முக்கியமான ரூட்னே சொல்லலாம். உங்கள் எல்லாருக்குமே இந்த ரூட் நல்லாவே புரிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தாம்பரத்துலேருந்து படப்பை, முடிச்சூர், வல்லக்கோட்டை அண்ட் இந்த ஸ்ரீபெரும்புதூர் வந்து ரீச் ஆகிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்களோட தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.